வெல்கம் டு ஆல். நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர். நான் இப்போது பார்க்க போகிற இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் குனியா வைரஸ். இது ஒரு வைரஸ், வைரஸால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் இப்போ வந்து நமக்கு மழைக்காலம் தொடர்ந்து இருக்கிறதுனால இந்த சிக்கன் குனியாவுடைய நோயினுடைய தன்மை இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக வீரியமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிவிலெலாம் பார்க்குறோம். இது எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால், நமக்கு ஃபஸ்ட்டு 1980-1990 தான் நம்ம இந்தியாவில் இது பரவிச்சு. இதுக்கு முன்னால் இது நியூனியான் தீவில் வந்து இதே இந்த நோயினால் 200 பேர் இறந்துருக்காங்க. அதே மாதிரி 2006 அதுக்கப்புறம் 2006 இங்கே வரும்பொழுது அப்போவும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க. அந்த 2006 நிலவரத்தில் பார்த்திங்கன்னா எங்கெங்கே நமக்கு ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆந்திரா, ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாடு, கேரளா, இங்கே எல்லாமே இருந்தது. அப்போ வந்து அந்த கேரளத்தில் மட்டும், அந்த கேரளத்தில் வந்து எங்கே அப்படின்னு சொன்னால், இதில் அதிகமாக இறந்து ஆலப்புழை மாவட்டத்தில் தான் 125 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்து இதை வந்து பெரிய தொற்று நோயாக வந்து அந்த கேரள அரசு வந்து அதை அறிவிச்சுது. அதே டைமில் சிறிலங்காவில் 100,000 பேர் இதனால் பாதிக்கப்பட்டாங்க. 1,000 பேர் இறந்து போயிட்டாங்க இந்த நோயால். நோயால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பேர் அந்த டைமில். அதுவும் யாழ்ப்பாணம் தமிழர் பகுதியில் வந்து, சிறிலங்காவில் தமிழர் பகுதியில் வந்து ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க. இதில் வந்து ஒரு மாணவிகள் வந்து அந்த டைமில் அந்த சிறிலங்கா பகுதியில் 20% பாதிக்கப்பட்ட இதில் வந்து சிறு வயதினர் 20%க்கு மேலே மாணவர்களாக இருந்தாங்க. அதனால் இது வந்து இந்த நோயினுடைய தாக்கம் வந்து ரொம்ப பயங்கரமாக, இதனால் என்னுடைய விளைவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட்டு ஃபஸ்ட்டில் வந்து இந்த பேர், இதனுடைய பேர் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னா, மொகண்டே மொழியிலேருந்து வந்தது. இதனுடைய பேர் வந்து வளைதல் அப்படின்னா, இந்த சிக்கன் குனியா காய்ச்சல் வந்தாச்சுன்னு சொன்னாலே என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு மூட்டு வலி, கைகால் வலி, இதெல்லாம் பாதிக்கப்பட்டு அவங்களால உட்கார கூட முடியாது, நிற்க முடியாது, கால் வலி வரும், உட்காந்தா எந்திரிக்க முடியாது, அந்த மாதிரியான அவங்க உடம்பே வளைஞ்சிரும் அந்த அளவுக்கு. அதனால தான் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த மொகண்டே மொழியில் வந்து இதுக்கு வளைதல் அப்படிங்கிற பொருள். இதுனுடைய அறிகுறி என்ன, இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு, இது எந்தெந்த நாடுகளில் ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, சீனா, நேபாளம், பாகிஸ்தான், இந்தியா, இது எல்லாமே இந்த சிக்கன் குனியா வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் நமக்கு வந்து கொரோனா வந்து உலக நாடுகளில் எப்படி பரவுச்சோ அதே மாதிரி இந்த சிக்கன் குனியா பரவுச்சாலும், கொரோனா வந்து ரொம்ப அதிதீவிரமாக பரவிடுச்சு, சிக்கன் குனியாவில் வந்து அந்தளவுக்கு மரணம் இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க கொரோனாவில் எப்படி பாதிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி இதுலேயும் என்ன சிக்கன் குனியாவிலையும் ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி, இன்றைக்கி இருக்கக்கூடிய கணக்கெடுக்கக்கூடிய அந்த வளர்ச்சி வந்து அன்னைக்கு இல்லை. ஆனாலும் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து இதை விட அதிகமாக தான் கண்டிப்பாக இருக்கும். முதல் பாதிப்பு எப்போ, இந்த வைரஸ் வந்து எப்போ முதல் பாதிப்பு இருந்துச்சுன்னா, 1779 வந்து ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. இதை வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ராபின்சன் லம்ஸ்டன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதை குறித்து அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இந்த ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு உலக நாடுகளெல்லாம் பரவிட்டு வரும்பொழுது நம்ம இந்தியாவில் வந்து பரவவே இல்லை. இப்போ 1960-1970 வந்து நமக்கு வந்து அந்த சிக்கன் குனியா உலக நாடுகளில் பரவிச்சு. ஆனால் அப்போ நமக்கு இந்தியாவுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நம்ம நாட்டிலையும் அது வந்து பயங்கரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. சிக்கன் குனியா எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்வி அப்படிங்கிற ஒரு வைரஸ். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வைரஸ்லேயே ரெண்டு பிரிவு இருக்குது. ஒன்று வந்து ஆரண்ய வகை வைரஸ், இன்னொன்று வந்து டோகா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வைரஸ் இருக்குது. இவங்களுக்கு இது வந்து என்னென்னா, இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 60-70 நானோமீட்டர், ரொம்ப சின்ன அளவு, கண்ணுக்கே தெரியாது அந்த அளவுக்கு. நானோமீட்டர்னாலே நுண்ணுயிரினுடைய அளவு, அதை வந்து நம்ம வந்து நுண்ணோக்கி மூலமாக தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு அது. ஆனால் அது கோள வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த வைரஸ் வந்து கொசுக்கள் மூலமாக அதிகமாக பரவுது. அப்போ கொசு கடித்த 3-7 நாளைக்குள்ளே என்ன ஆகும்னா, காய்ச்சல் வந்துடுது. அப்போ நமக்கு வந்து தொடக்கத்திலே இந்த காய்ச்சல், நமக்கு இப்போ காய்ச்சல் வருது அப்படின்னு சொன்னால், அது காய்ச்சல் என்ன காய்ச்சலுங்கிறத நமக்கு வந்து முதல்ல உறுதிப்படுத்தணும். இப்போ வந்து டெங்கு காய்ச்சல் பரவிக்கிட்டே இருக்குது, நீரில் இருக்கக்கூடிய ஏடிஎஸ் கொசுனால வரக்கூடிய அந்த டெங்கு காய்ச்சல் வந்து இருக்குது. அது வந்து இப்போ முதல்ல வந்து நம்ம சாதாரண காய்ச்சலாக தான் நினைப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால்,
அதை போய் செக் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது என்னென்ன காய்ச்சல் அப்படிங்கிறது. அப்போ இந்த காய்ச்சலில் வந்து நமக்கு பொதுவாக நம்ம பார்க்கும்போது சாதாரண ஒரு காய்ச்சலாக தான் பார்க்குறோம். அப்போது இந்த டெங்கு காய்ச்சலுக்கு வந்து நமக்கு அந்த வீரியத்தை தெரிகிறதுக்கே நமக்கு வந்து கொஞ்ச நாள் ஆயிரும். அப்போ அதே மாதிரி தான் சிக்கன் குனியாவை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டில் சாதாரண காய்ச்சலாக தான் நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த மூட்டு வலி, கைகால் வலி, சதை வலி, அந்த கை கால் வலி வந்த உடனே உடனடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சாதாரணமாக நமக்கு வந்து காய்ச்சல் வரும்போது உடம்பு வலிக்கும், அது வேறு. ஆனால் இந்த சிக்கன் குனியா வரும்பொழுது கை காலை முடக்கிற மாதிரி ஆயிரும், நம்மளால் உட்காந்தா எந்திரிக்க முடியாது. அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்தது சிக்கன் குனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மோஸ்ட்லி நமக்கு அந்த தொந்தரவு தெரியும், காய்ச்சல் மூட்டு வலி. காய்ச்சல் வந்தவொடனே மூட்டு வலி வந்துடும், அப்புறம் வந்து நமக்கு தலைவலி, உடம்பு வலி எல்லாம் வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதே. ஃபஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தாண்டிடுச்சுன்னா கை அந்த மூட்டுகளில் எல்லாம் வீக்கம் வரும். அப்போது ஒரு மாதிரி நீர் அடித்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு பளபளப்போட ஒரு வீக்கம் வரும். ஒரு சிலருக்கு வந்து உடம்பு வந்து இந்த டெங்கு காய்ச்சல் வரும்பொழுது உடம்பெல்லாம் அங்கே அந்த காது பகுதி, உடம்பு பகுதியெல்லாம் சிவப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த சிக்கன் குனியாவுக்கும் சிவப்பாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் வாந்தி வரும், குமட்டல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், வாமிட் வந்துகிட்டு இருக்கும். அப்போது நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், நமக்கு காய்ச்சல் வந்தால் அந்த சிக்கன் குனியா காய்ச்சல் வந்து ஒரே வாரத்தில் சரியாயிடும். மேக்ஸிமம் 6-7 நாள் தான், அதுக்கு மேலே காய்ச்சல் இருக்கவே இருக்காது. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு 1 வருடம் கொண்டிருக்கும். ஒரு சிலருக்கு 2-3 வருடம் கூட அந்த பாதிப்பு இருந்திருக்கு, அதை உணர்ந்திருக்காங்க. என்ன அது பாதிப்பு அப்படின்னா, அந்த கை கால் வலி, மூட்டு வலி. அவங்களால் வந்து இந்த சிக்கன் குனியா வர்றதுக்கு முன்னாலே இருந்த அந்த நார்மலான உடம்பு, அந்த உடம்பு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு வர்றதுக்கு பல வருடங்கள்லன்னா பல மாதங்களே ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை வந்து RT-PCR வந்து பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. காய்ச்சல் ஏற்பட்ட ஒரு 6 நாளைக்கு உள்ளே என்ன பண்ணணும்னா இந்த மருத்துவம் இந்த டெஸ்ட்டை பண்ணணும். அதாவது RT-PCRை வந்து இந்த காய்ச்சல் 6 நாளைக்கு உள்ளே பண்ணால் இந்த இதை பண்ணிக்கலாம். 6 நாளைக்கு மேலே தாண்டி போயிடுச்சுன்னு சொன்னால் மேக் எலிசா பரிசோதனைன்னு ஒன்று சொல்கிறாங்க, அதை பண்ணணும். அது கண்டிப்பாக அதை பண்ணால் தான் நமக்கு வந்து இதை வந்து 6 நாளைக்கு தாண்டி போயிடுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் முத்திருச்சுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு வந்து இதை எலிசா பரிசோதனையில் தான் கண்டுபிடிக்க முடியுது. சரி, இதுக்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்களானா, இல்லை. நமக்கு கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, கண்டுபிடிச்சி அதனால் அதை வச்சு தான் நமக்கு ரொம்ப பேரை பல கோடி மக்களை வந்து காப்பாற்றியிருக்கோம். ஆனால் இந்த இதுக்கு இதுவரையிலையோ இன்றைக்கி வரும் சிக்கன் குனியாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கலை. அப்போது நம்ம இதிலேருந்து நம்ம தற்பாதுகாப்பாக இருந்துக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்மளே நம்மளை பாதுகாத்துக்கணும். எப்படி? கொசு கடிக்காமல் இருக்கணும், மேக்ஸிமம் கொசுக்கள்கிட்டேருந்து நம்ம விலகி இருக்கணும். நம்மளுடைய சுற்றுப்புறத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், நீர் தேங்க விடக்கூடாது. சின்ன சின்ன பொருள்கள்லையும், அதாவது பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை தேங்காய் சிரட்டையோ இந்த மாதிரி எல்லாம் வந்து டயர்கள்லாம் தண்ணி தேங்காமல் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே நம்மளுடைய சுற்றுப்புறம், நம்ம ஒரு இடத்துல போகிறோம் வர்றோம் அப்படின்னு சொன்னால் கொசு கடிக்காத இடங்களில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டோம்னு சொன்னாலே இந்த நோயிலிருந்து நமக்கு, இந்த நோயின்னு மட்டும் இல்லை, சிக்கன் குனியாக மட்டும் இல்லை, பல நோய்கள்லேருந்து நமக்கு கொசுக்கள் தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ கொசுக்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்து அவாய்ட் பண்ணாலே நம்ம பல நோய்களுக்கு விடுதலை, பல நோய்கள்லேருந்து விடுதலை அடைஞ்சிடலான்னு சொல்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.